மார்க்கெட் பபிள் இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு சொல் தான் பல சமயம் வந்து பங்கு சந்தை வந்து அப்படியே ஊதி பலூன் மாதிரி ஊதி அப்புறம் டமால்னு வெடித்து பங்குகள் வந்து மடமட மட இறங்கிறது வந்து ஒரு பபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வந்து அந்த மாதிரி பிட்காயின் அது வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது அதுக்கு வந்து விலை வந்து கண்ணை மூடி ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாற்பதாயிரம் டாலர் ஒரு பிட்காயின் விலை நாற்பதாயிரம் டாலராக இருந்துச்சு ஏன் இப்போ வந்து ஐம்பத்தி அஞ்சு நேரி இப்போ மறுபடியும் வந்து நாற்பத்தி அஞ்சு அந்த மாதிரி விழுந்திருக்கு ஆனால் துவங்குனது வந்து பத்து சென்ட்டு அப்படி வந்து துவங்குச்சு ஆக இப்போ வந்து நான் பிட்காயின் மோசம் அப்படின்னாலாம் நான் எதுவும் சொல்லலை ஸ்டாக் மார்க்கெட்டு எல்லாம் முதலீடுலாம் செய்யணும் ஆனால் வந்து இந்த மாதிரி திடீர்னு ஒரு புதிய பொருள் இப்போ பிட்காயின் மாதிரியே வந்து இன்னொரு உதாரணம் வந்து எனக்கு நினைவுக்கு வந்து வந்தது பிட்காயினுக்கு அதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஸோ இப்போ முதல்ல அந்த இன்னொரு பபிள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அப்புறம் பிட்காயினும் அது ஒன்றா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பீனி பேபி அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து இந்த மாதிரி ரொம்ப பிரபலமாக இருந்தது உங்களுக்கு இப்போ இல்லாத இல்லாதவங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்காது நீங்கள் அமெரிக்காலேயே இருந்திருந்தாலும் கூட இந்த கடந்த இருபது ஆண்டுகளில் வந்து உங்கள் அமெரிக்காவுக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் கூட இது வந்து தெரிஞ்சுருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்த பீனி பேபி அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பீனி பேபி பொம்மை கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு டாலர் விற்றது இப்போ வந்து மூணு டாலருக்கு தான் வந்து விற்குது ஸோ அதை வந்து நீங்களே யோசித்து பார்த்துக்கலாம் ஆயிரத்தி முந்நூறு டாலர் நீங்கள் போட்டு அந்த பொம்மையை வாங்கியிருந்தால் இன்றைக்கி வந்து அதோடய விலை வந்து மூணே மூணு டாலர் தான் ஸோ எதனால் வந்து இப்படியாச்சு பீனி பேபின்னா என்ன அது ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த கம்பெனியோட நிறுவனர் டைவார்னர் இவர் வந்து ஷிகாகோவில் பிறந்தவர் அங்கே வந்து ஒரு பொம்மை கடையில் சேல்ஸ்மேனாக இருந்து அப்புறம் வந்து இவரே சொந்தமாக பீனி பேபி அப்படிங்கிற பொம்மை கடை வந்து பொம்மை விற்பனை நிலையம் மற்றும் உற்பத்தி செய்யும் கம்பெனி வந்து இவரே வந்து தூக்கினார் பீனி பேபியில் எதுவும் பெருசாக எதுவுமே கிடையாது அது வந்து வழக்கமாக இருக்கிற அந்த ஸ்டஃப்டு அனிமல் தான் ஆனால் வந்து அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இந்த கரடி பொம்மை இதுக்குள்ளே வந்து பஞ்சை வச்சு அடைப்பாங்க இவரு இதுபோல் இந்த பிளாஸ்டிக் பெல்லட்ஸை வச்சு அடைச்சார் அது ஒன்று தான் வந்து பீபி பீனி பேபியில் இருந்த வித்தியாசம் இவர் வந்து செஞ்ச ஒரு புத்திசாலித்தனமான விஷயம் இதை வந்து இந்த பெரிய கடைகளுக்கு வந்து கொடுக்காம ஸ்பெஷாலிட்டி டாய் ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா விலை உயர்ந்த பொம்மைகளை விற்கும் கடைகளுக்கு மட்டுமே கொடுத்தாரு அது குறைந்த விலை அஞ்சு டாலர் பத்து டாலர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அதனால் வந்து இது நல்லா பாப்புலர் ஆச்சு அந்த காலகட்டத்தில் நிறைய மக்கள் வந்து நிறைய பீனி பேபிஸ் வந்து வாங்க ஆரம்பித்தாங்க அப்புறம் இவருக்கு வந்து அந்த பீனி பேபிஸ் பார்த்திங்கன்னா இது அது வந்து வெறும் இந்த துணி துணிக்குள்ளும் இருக்கிற இந்த பிளாஸ்டிக் பல்லட்ஸு அவ்வளோதான் வந்து பீனி பேபி ஸோ இது வந்து இவர் வந்து என்ன இவர் செஞ்ச புத்திசாலித்தனமான காரியம் என்னென்னா திடீர்னு ஒரு டிசைனு உதாரணமாக வந்து என்னென்னமோ கேரக்டர் பேரில் கொண்டு வந்தார் இந்த கேரக்டர் இதுதான் கடைசி இனிமேல் நான் அதை கொண்டுட்டே வரமாட்டேன்னு சொல்லுவார் உடனே மக்கள் உளுந்தடித்து ஓடி போய் அதை வந்து வாங்குவாங்க அது வந்து உடனே அந்த கேரக்டரோட விலை வந்து இரநூறு டாலர் முந்நூறு டாலர் நானூறு டாலர் ஐநூறு டாலர் அதெலாம் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறுலாம் கூட சில சமயம் பொம்மைகளோடைய விற்பனை வந்து ஏறுச்சு மக்களுக்கு வந்து இந்த மாதிரி முயல் வராது இனிமேல் கரடி வராது யானை வராதுன்னு என்னென்னோ பேர் ஒவ்வொன்றுக்கும் அந்த மாதிரி பேரெலாம் சொல்லி இந்த பொம்மையில் இனிமேல் வராதுன்னொன்னே ஓடி போய் அதில் விழுந்தளிச்சுட்டு வந்து வாங்குவாங்க ஸோ இப்படி வந்து நிறைய விலை வந்து கும்மு நேர்ச்சி பலர் வந்து ரொம்ப அரிதான வரவே வராத பீனி பீஸு பொம்மையெல்லாம் வாங்கி பத்தாயிரக்கணக்கான டாலருக்கெல்லாம் வந்து வித்தெல்லாம் சம்பாரித்தவங்கள்லாம் வந்து இருக்கிறாங்க இவர் வந்து இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக இந்த டிசைன் இனிமேல் வராது ஒரு டிசைன் ஒரு பேர் சொல்லி அறிமுகப்படுத்துவார் அப்புறம் நல்லா பாப்புலர் ஆனதுக்கப்புறம் இனிமேல் இந்த டிசைன் வராதுன்னு சொல்லுவார் உடனே எல்லோரும் விழுந்துரைச்சிட்டு அதை போய் வாங்குவாங்க அப்புறம் எல்லாம் ஸ்டாக் வச்சுருப்பாங்க வச்ச பொம்மைக்கு வந்து ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்கான டாலர்களுக்கு வந்து விற்கும் இப்படியே வந்து நல்ல லாபம் வந்து இவர் கம்பெனிக்கு வந்து சம்பாதிச்சார் பொம்மையில் வாங்கி வச்சுருந்தவங்களும் வந்து நல்ல லாபத்தை வந்து சம்பாதிச்சாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பதாவது வருஷம் அவர் கணவன் மனைவி ரெண்டு பேர் விவாகரத்து ப பண்ணிட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனையை அந்த பீனி பேபி சொத்துக்களை வந்து எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறதா ஸோ ஜட்ஜு வந்து என்ன சொன்னார் எல்லாம் கோர்ட்டில் கொண்டு வந்து போட்டு சரி உங்களுக்கு வேணுங்கிற பீனி பேபி பொம்மையை இன்றைக்கி ரெண்டு பேரும் ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்றும் பிரிச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பிரித்தார் ஸோ அந்தளவுக்கு அவர் விவாகரத்து வழக்கில் கணவன் மனைவி வந்து கோர்ட்டில் வச்சு பிரிக்கிற அளவுக்கு பீனி பேபி அப்போ வந்து பிரபலமாக இருந்தது இவர் வந்து என்னன்னாருன்னா அதுக்கப்புறம் என்னாச்சு பீனி பேபி ஒரு கட்டத்தில் வந்து எத்தனை நாள் அப்படியே பண்ண முடியும் ஒரு கட்டத்தில் வந்து நிறைய பீனி பேபி எல்லாம் ஸ்டாக் வச்சுருந்தாங்க வாங்கிறதுக்கு ஆள் இல்லை இப்போ நீங்கள் பார்க்குறவர் வந்து பேபினால் அந்த பொம்மையினால் ஒரு லட்சம் டாலர் வந்து இழந்து அதன் பலனாக அதன் குடும்பத்தையே வந்து பெரிய சூழ்நிலைக்கு வந்து இவர் வந்து ஆளானார் இவங்கெல்லாம் வந்து கொள்ளை கொள்ளையடித்தவங்க கடைகளில் பூந்து வீடுகளில் பூந்து பீனி பேபி வந்து திருடிட்டு போய் ஜெயிலில் வந்து பிடிபட்டார்கள் இந்த அளவுக்கு பாப்புலராக இருந்த பிராண்ட் வந்து ஒரே நாளில் குப்பரை கவிழ்ந்தது ஒரு நாள்னு சொல்ல முடியாது ஒரு குறுகிய மிக குறுகிய காலகட்டத்தில் ஜனங்கள் எல்லாத்துக்குமே இப்போ எல்லாத்துக்கிட்டையும் பீனி பேபிஸ் இருக்குது புதுசு பொம்மை வந்துகிட்டே இருக்குது சரி நம்ம எதுக்கெல்லாம் விற்று வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து எல்லாம் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க மடமட மடன்னு விலை வந்து சரிஞ்சிருச்சு அப்புறம் அதுவும் போக வந்து அப்போ வந்து ஈபே அந்த வளையத்தெல்லாம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிருச்சு ஸோ ஈபேலையும் வந்து எல்லா நிறைய பீ பீனிபிபம்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா ஜனங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் ஆர்வம் போயிடுச்சு எதனால் எப்படி திடீர்னு ஆர்வம் வந்துச்சோ அதே மாதிரி திடீர்னு ஆர்வம் வந்து போயிருச்சு அதோட விலை பயங்கரமாக இறங்கி பல பல்லாயிரம் டாலர்கள் பல லட்சம் டாலர்களை மக்கள் வந்து இழந்தார்கள் பீனி பேபினால் எப்படி மேலுக்கு போனாங்களோ அதே மாதிரி பீனி பேபினால் அவங்கள வந்து கீழே வந்து சரிச்சிட்டாங்க இது சோக கதை ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை பாடம் ஒரு பபிள் எல்லோரும் போய் வாங்குகிறாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து நாம் வாங்கக்கூடாது இப்போ நீங்கள் பிட்காயின் எடுத்துக்கிறீங்க பிட்காயின்க்கு வந்து இதுக்கு பீனி பேபிக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்னா பிட்காயின் வந்து இந்த லாப நோக்கத்தோடு அவங்க தயாரிக்கல அவங்க வந்து ஒரு பெரிய நல்ல நோக்கத்தோடு தான் வந்து அவங்க தயாரிச்சுருக்குறாங்க இந்த ஒரே நாட்டு கரன்சி வந்து உலகம் முழுக்க டாமினேட் பண்ணுறத விட ஒரு பொதுவான ஒரு கரன்சி இருக்கட்டும் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி அரசாங்கத்தோட கட்டுப்பாடுகளுக்கு இல்லாமல் நம்ம அந்த கரன்சி வந்து இருக்கிறது வந்து நல்லது அப்படிங்கிற நோக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க அது வந்து ஒரு நெட்ஒர்க் நல்ல நெட்ஒர்க் இந்த பிட்காயின்ல இருக்கிறவங்கெல்லாம் வந்து நல்ல நெட்வொர்க்கில் இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க ஆனால் அதுலேயும் கூட வந்து இந்த அளவுக்கு லாப நோக்கத்தோடு அந்த பிட்காயின் அந்த மாதிரி இது வந்து இந்த அளவுக்கு விளையேடுறப்போ வந்து நம்ம எச்சரிக்கையாக வந்து இருக்கணும் அது வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பிட்காயின் காயின் வந்து இனி ஒரு லட்சம் டாலருக்கு மேலே வரும் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து சொல்கிறப்போ வந்து நம்ம கொஞ்சம் எச்சரிக்கை எச்சரிக்கை இருக்கணும் அப்படின்னு தான் வந்து தோணுது ஸோ நீங்கள் பண்ண முதலீடு அது பண்ண வேண்டாம்னு சொல்லலை நீங்கள் அது மாதிரி முதலீடு பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஆராய்ச்சி பண்ணி பண்ணுங்கள் எல்லாரும் போய் வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து வாங்க வேண்டாம் ஸோ அதை எச்சரிக்கவே இந்த பதிவு நன்றி வணக்கம்